நீங்கள் தப்பு செஞ்சவனுக்கு தப்பு நடக்கும். நாம் போய் குறுக்க நம்ம நிற்கிறதால நிச்சயமாக நமக்கு அந்த கேரக்டருக்கு அது ஒத்து வராது. நம்ம கேரக்டருக்கு ஒவ்வாத விஷயத்தை நம்ம செய்ய முற்படும் போது அதனால் நமக்கு மன உளைச்சல் ஏற்படும். என்றைக்குமே நமக்கு பழிவாங்கினதால எந்த சந்தோஷமும் நமக்கு நிச்சயமாக வராது. ஏன்னா நம்ம கேரக்டரே அப்படி இல்லையே. இப்போ டெம்பரவரியாக நம்ம பாடம் கற்பிக்கணும்னு நினைப்போம், வேறு வழியே இல்லை, டைம் வில் ஆன்சர் அப்படின்னு நம்ம பொறுமையாக இருக்குது. அதையும் மீறி நாம் இன்னொருத்தருக்கு கேடு நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த தர்மத்தினுடைய தாய் நமக்கு கேடு செஞ்சிடக்கூடாது. அதான் மறந்தும் பிறன் கேடு சூழன், சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அதை யார்